70E கிளாம்பாக்கம் போகக்கூடிய பேருந்து. இது திருவிக்கா நகரில் இருந்து கிளாம்பாக்கம் போகக்கூடிய வண்டி. அதன் அருகாமையில்தான் நிற்கிறேன். கொளத்தூர், திருமங்கலம், எம்ஜிஆர் கோயம்பேடு, வடபழனி, குரோம்பேட்டை, தாம்பரம் வழியாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து சென்று வருகிறது. இது 170C. இது எங்கே போகிறது என்றால் கிண்டி போகிறது. எங்கிருந்து? கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போகிறது. கொளத்தூர், லூகாஸ், திருமங்கலம், சிஎம்பிடி, வடபழனி, அசோக் பில்லர், அங்கிருந்து கிண்டி தொழிற்பேட்டை செல்கிறது. இந்த இரண்டு பேருந்து நிலையம் அருகில்தான் நான் நிற்கிறேன். அதைத்தான் இதில் நான் குறிப்பிட்டேன். இப்பொழுது நான் அதை பற்றி சொல்லப்போவதில்லை. நான் சொல்லப்போவதெல்லாம் எண்ணம் போல் வாழ்க, எண்ணம் போல் வாழ்க. எண்ணங்கள் என்றால் என்ன? நம் மனதிலே தோன்றக்கூடியது அந்த சிந்தனைகள்தான் எண்ணங்கள். நம் மனதிலே இரண்டு விதமான எண்ணங்கள் இருக்கிறது. ஒன்று பாசிட்டிவ், மற்றொன்று நெகட்டிவ். பாசிட்டிவ் என்றாலே நல்ல எண்ணங்கள், நெகட்டிவ் என்றாலே தீய எண்ணங்கள். இந்த இரண்டு எண்ணங்கள் தான் நம்மை ஆளாக்குகிறது, அதை செய்ய சொல்கிறது. அந்த சிந்தனைகள் தான் நம்மை தூண்டுகிறது. நல்லெண்ணங்கள் எப்பொழுதுமே நமக்கு தீமைகளை தராது, தீய எண்ணங்களை தராது, திருடத் தோன்றாது, சாராயம் குடிக்க தோன்றாது, பொய் சொல்ல தெரியாது, புறங்கூறுதல் எண்ணங்கள் வராது, கொடுமைகள் செய்ய எண்ணங்கள் வராது. நல்லதையே நினைக்கும், நல்ல காரியங்களையே செய்யும், அதுதான் தர்மம். தர்மத்தை கொள்ளக்கூடிய எண்ணங்கள் தான் இந்த நல்லெண்ணம். தீய எண்ணங்கள் என்பது கொலை புரிதல், மாமிசத்தை உண்ணுதல், பொய் சொல்லுதல், புறங்கூறுதல், பிறர் வாழ்வை கெடுத்தல், திருடுதல், கொலை புரிதல், இவைகள் எல்லாமே தீய எண்ணங்கள் தான். மற்றவர்களுடைய மனதை கெடுக்கக்கூடிய எண்ணங்கள் தான் இந்த தீய எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ். நாம் எந்த எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நல்லெண்ணங்களை, நன்மை தரக்கூடியவற்றை நாம் எப்பொழுதுமே நினைத்து கொள்ள வேண்டும். நம் மனதில் தீய எண்ணங்கள் வரவே கூடாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் நாம் என்றால், ஒரு பாடலை மட்டும் நான் சிவவாக்கியர் சொல்வதை மட்டும் சொல்கிறேன். உள்ளம் பெரும் கோயில், ஓனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தோர்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கே. இதன் பொருள் புரிந்தால் போதும். சமண காப்பியங்கள் இருக்கிறது, 5 காப்பியங்கள் இருக்கிறது, திருக்குறள் இருக்கிறது, தொல்காப்பியம் இருக்கிறது, சீவக சிந்தாமணி இருக்கிறது, சிலப்பதிகாரம் இருக்கிறது, மணிமேகலை இருக்கிறது. இந்த 5 காப்பியங்களை தெரிந்தால், கற்று உணர்ந்தால் போதும்.
நம் எண்ணத்தில் தீய எண்ணங்கள் வரவே வராது. நம் எண்ணங்களை எண்ணங்கள் மாறி மாறி வரும், ஆனால் அதை ஒழுங்குபடுத்தி கொள்ள நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கடல் அலைகள் போல நம் எண்ணங்கள் மாறி 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 போய்கொண்டே இருக்கும். ஆனால் நம் மனதை ஒழுங்குபடுத்த வேண்டும், நம் சிந்தனைகளை சீராக்க வேண்டும், ஒரே பாதையாக பயணிக்க வேண்டும். அந்த நல்ல சிந்தனைகள்தான் நமக்கு நல் எண்ணங்களை உருவாக்கும். நாம் பலவற்றையும் படிக்கிறோம், பலவற்றையும் பேசுகிறோம், பலவற்றையும் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது நல்ல எண்ணங்களை சொல்லக்கூடிய விடயங்களை மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றியே சிந்திக்க வேண்டும். இதையெல்லாம் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் இருக்கிறது. இதைத்தான் நாம் வேறெங்கும் சென்று போக வேண்டாம். உங்கள் கையிலே ஒரு திருக்குறளை வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் தவறாக வரும்பொழுது அந்த ஒரு புத்தகத்தை எடுத்து பாருங்கள். கள்ளாமை, கள் உண்ணாமை, ஏன் நாம் போய் குடிக்க வேண்டும், அதை பாருங்கள். அதனால் என்ன துன்பங்களை நமக்கு தருகிறது, ஏன் நமக்கு ஆசை வருகிறது, எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வருகிறது, இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். யாரோ ஒரு செய்த திருட்டினால் கொலை உண்டான் கோவலன், அதற்காக போராடினால் கண்ணகி. இன்று கண்ணகிக்கு கோயில் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது, யாழ்ப்பாணத்திலும் இருக்கிறது. ஏன்? சிறு தெய்வங்கள், அதைத்தான் காரணம். அதைத்தான் உள்ளம் பெருங்கோயில் என்று சொல்வது. நம் உள்ளம் என்பதே எண்ணங்கள்தான், அதில்தான் ஜீவனாக உயிர் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டாலே நமது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவரை பற்றி இந்த படத்தில் இருப்பவரை பற்றி பேசினேன். அவர் ஒரு சித்த சுவாதீனம் உள்ளவராக இருக்கிறார். அவர் பேசுவார் என்றால பேசினார் அவர். ஆனால் சாப்பிடுவேன், ஏதாவது சாப்பிடட்டுமா தரட்டுமா என்றால் அவர் வேண்டாம், நான் அப்பொழுது சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்றார். ஏதாவது வேண்டுமா, எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதனால் அவருடன் அதிகமாக நான் எதையும் பேசவில்லை. அதுதான் சித்தம் போக்கு சிவம் போக்கு என்பது இவரே தான். பெயர் கூட நான் கேட்டுக்கொள்ளவில்லை. எனவே இந்த பதிவை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நல்லெண்ணங்கள் தான் நம்மை ஒழுக்கத்துடன் வாழ்க்கையை நடத்தி கொள்ள உதவுகிறது. நல்லெண்ணங்களை வளர்ப்போம், தீய எண்ணங்களை கொள்வோம், அழிப்போம், ஒழிப்போம் என்பதே.